ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பினான்ஸ் வெப் த்ரீ வேலெட்டில் வந்து அல்டிவர்ஸ் 50 மில்லியன் டோக்கன் ஏர்ட்ராப் வந்திருக்கு, ஓகேங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பினான்ஸ் வெப் த்ரீ வேலெட்டில் வந்து உங்களோட செகண்டரி வேலெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் இதில் சேர்த்து, ஓகேங்களா? ஸோ பிளாஸ்ட்லேயும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பினான்ஸ் வெப் த்ரீ வேலெட்லேயும் ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ பிளாஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரிட்ஜ் எல்லாமே ரைனோஃபில பிளாஸ்ட் டோக்கன்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த பினான்ஸ் வெப் த்ரீ வேலெட்டில் வந்து 15 மில்லியன் டோக்கன் கொடுத்துருக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் ஒரு டீசெண்டாகவே கிடைக்கும். மினிமம் ஒரு $50 வந்து $150 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிளாஸ்ட் வீடியோ ஒரு டைம் பார்த்துக்கோங்க. உங்களோட செகண்டரி வேலெட்டை வந்து பினான்ஸ் வெப் த்ரீ வேலெட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த வேலெட்லேருந்து எல்லாமே பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டில் வந்து ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்ம பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிபிஎன்பி தேவைப்படும், இன்னொரு டாஸ்க் பண்ணுறதுக்கு பிளாஸ்ட் டிடிஎச் தேவைப்படும், இன்னொரு டாஸ்க் பண்ணுறதுக்கு ஆர்பிட்ரம் தேவைப்படும், ஓகேங்களா? இதில் ஆர்பிட்ரம் அப்புறம் ஓபிபிஎன்பி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே கேஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா $0.02 தான் இருக்கும். ஆர்பிட்ரம் சாரி பிளாஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 0.56 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைமில் நம்ம பிளாஸ்ட் பிரிட்ஜ் பண்ணி நம்ம வேலெட்டில் வைக்கிறதுனால நம்ம பிளாஸ்ட் ஏர்ட்ராப்க்கும் எலிஜிபிள் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ பிளாஸ்ட் வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு டைம் அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ உங்களோட பினான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட வேலெட்டை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட செகண்டரி வேலெட்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செகண்டரி வேலெட்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருப்பேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பிளாஸ்ட் டிடிஹெச் பிரிச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பிளாஸ்ட் டிடிஹெச் பிரிச் பண்ணுறது எல்லாமே நம்மளோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிளாஸ்ட் மைனட் வீடியோ, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் தேவையான எல்லா காயின்ஸு என்னோட வேலெட்டில் வந்து வச்சிருக்கேன். நான் என்னோட செகண்டரி வேலெட்டை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஏர்ட்ராப் ஈவெண்ட்ஸ் காமிக்கும், அதில் வந்து அல்டிவர்ஸ் ஈவெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த ஓப்பன் ஆகிற பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஜாயின் நோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாயின் நோ ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணதுனால எனக்கு ஜாயின் அப்படின்ற மாதிரி வருது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லிங்க் இருக்கும். கீழே அல்டி பைலட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அல்டி பைலட்டில் வந்து ஜாயின் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இதில் ஓபிபிஎன்பி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன் டைம் பண்ணால் போதும், ஓகேங்களா? நீங்கள் செகண்டரி வேலெட்டில் பண்ணுறதுனால டெய்லி இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி வந்து நம்ம 14 டேஸ் கண்டினியூஸாக பண்ணணும். ஆனால் நம்ம ஒன் டே பண்ணாலும் நமக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சிரும். நம்ம எந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிளாஸ்ட் அப்புறம் ஆர்பிட்ரமில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அதை பொறுத்து ரிவார்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அல்டி பைலட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் ஆகும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் ஆகும் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக அல்டி பைலட் பேஜில் போகும். இதில் கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பினான்ஸ் வெப் த்ரீ வேலெட்டில் கொடுக்கும்போது கனெக்ட் ஆகலை அப்படின்னா மிட்டா மாஸ்க்கு கொடுத்துக்கோங்க. எதை கொடுத்தாலுமே நமக்கு வெப் த்ரீ வேலெட்டில் தான் சைன் இன் கேட்கும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து சைன் இன் கொடுத்துக்கோங்க. சைன் இன் ஒன்ஸ் சைன் இன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக நம்ம வெப் த்ரீ வேலெட்டில் ஆத்தன்டிகேட் பண்ணுறதுக்காக ஓடிபி கேட்கும். ஸோ அந்த ஓடிபியை போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? நீங்கள் மெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மெயில் ஓடிபி, மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா மொபைல் ஓடிபி, ஓகேங்களா? கொடுத்துட்டு சைன் இன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் இன்வைட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பினான்ஸோட இன்வைட் கோடு இருக்கும். ஸோ இப்போ கிரியேட் யுவர் ஏஜென்ட் நவ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு யூசர் நேம் செட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த யூசர் நேமை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க, ஓகேங்களா? சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜோல் தெரியும், ஓகேங்களா? அந்த ஜோல் வந்து நம்ம ஒரு கேரக்டராக செலக்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து போகும், அது எப்படின்னு பார்த்துலாம். இப்போ இந்த ஜோல் வருது பார்த்தீங்களா, இதில் பிகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பிகின் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோல் வந்து அடுத்த ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் மூவ் ஆகும். இதில் வந்து நமக்கு ஒரு கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மூணு வேர்ட்ஸ் இருந்து பார்த்தீங்களா, அதில் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செலக்ட் பண்ண அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இதுலேயும் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி போகிற எல்லா இடத்துலையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கேட்கும், ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வேலெட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு போகும். இதில் வந்து சின்னதாக ஒரு ஃபீஸ் கேட்பாங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 0.01 ஓபிபிஎன்பி ஃபீஸ் கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேலெட்டோட செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எதில் பண்ணியிருக்கீங்களோ அதிலேருந்து பண்ணிவிட்டு வர ஓடிபி எடுத்து போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு NFT மின்ட் ஆகும், அவ்வளோதான். ஓ ஸோ மின்டிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் மின்டிங் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினஸ் மட்டும்தான் நமக்கு 0 ஜோல், மற்றதுக்கு எல்லாமே 50 ஜோல் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெர்மினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸ்ப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கொடுங்க, ஓகேங்களா? நீங்கள் இதில் செகண்டரி வேலெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால டெய்லி ஒன்ஸ் இதில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கொடுங்க, நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அல்டிவர்ஸில் இது சம் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? தனியாக பினான்ஸ் வெப் த்ரீ வேலெட் இல்லாமல் அல்டிவர்ஸில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி
ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். ஓகேங்களா, பேக் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் நோ அப்படின்றத ஏதாவது ஒரு இதில் ஸ்டார்ட் நோ அல்லனா சைன் நோ அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்ததாக நமக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அது வந்து 1/1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக பிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, பிஎஸ்சி சைபர் பால் இதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஸ்சியை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிஎஸ்சியில் ஜாயின் நோ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயின் நோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஒரு நாள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ டெய்லி பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இதில் சைன் இன் நவ் கனெக்ட் வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓடிபி கேட்கும், எல்லாமே போட்டு வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து செக் இன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இந்த பாப்அப் விண்டோலையும் செக் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ வந்து கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ஷன் கேட்கும். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸில் சொல்லியிருப்பேன், 0.56 சொல்லியிருப்பேன். ஸோ 5.8 போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும், கன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷன். அது வந்து ஓடிபி போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் வெரிஃபை அப்படின்ற மாதிரி லோட் ஆகும். ஒன்ஸ் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நமக்கு டே ஒனில் வந்து 1 பாயிண்ட் அப்படின்றதுல க்ரீன் டிக் வந்துடும். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டிக் வந்துருச்சு, அவ்வளோதான் செக் இன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் செக் இன் பண்ண முடியும். இப்போ அகைன் பேக் டு த பேஜ் வந்துடுங்க. பேக் டு த பேஜ் வந்துட்டு இப்போ அடுத்ததான் சைன் இன் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இப்போ இதுலேயும் நம்ம 1 டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் சைபர் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜாயின் நவ் இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் நவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் நவ் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அதில் கனெக்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பினான்ஸில் வந்து லோட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிட்டா மாஸ்கில் கொடுத்துருங்க. கொடுத்தாலும் நமக்கு சேம் பினான்ஸ் வெப் 3 வாலெட்டில் தான் சைன் இன் கேட்கும். ஸோ சைன் இன் கொடுங்க. கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதுலேயும் ஒரு ஆத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ வெரிஃபிகேஷன் ஓடிபி போட்டு சக்ஸஸ்ஃபுல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே ப்ளே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளே அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அகைன் வேலட் பேஜ் கூட்டிகிட்டு போகும். அதில் வந்து நம்ம ஓடிபி கான்டாக்ட் இன்ட்ராக்ஷன் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அகைன் நீங்கள் எதில் ஆத்தன்டிகேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து ஓடிபி கேட்கும். மெயில் பண்ணியிருந்தீங்கன்னா மெயில், மொபைல்னா மொபைல். ஸோ அந்த ஓடிபியை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் டைம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் அதாவது லக்கி வினர் அப்படின்ற மாதிரி வந்துடும். நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் பண்ண முடியும். இதில் வந்து நமக்கு சைபர் பால்லேருந்து என்எஃப்டிஸ் அது மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் தனியாக வாய்ப்பு இருக்குது வெப் 3 வேலட் இல்லாமல். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இது ஒரு ஹியூஜ் ஏர்ட்ராப்பாக இருக்கும். சேம் டைமில் நம்ம பிளாஸ்டிக்கும் எலிஜிபிளாக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து உங்களால் எந்தெந்த டாஸ்க் பண்ண முடியுமோ அந்தந்த டாஸ்க் பண்ணுங்கள், அதுக்கு அதுக்கு செப்பரேட்டாக நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.